வணக்கம் செய்தி சுருக்கம் உள்நாட்டு விமான பயணம் இ பாஸ் கட்டாயம் இந்தியாவில் ஒமைக்ரான் பரவுவதை தடுக்க உள்நாட்டு விமான பயணிகளுக்கு சில கட்டுப்பாடுகளை இந்திய விமான நிலைய ஆணையம் விதித்துள்ளது பிற மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களிலிருந்து சென்னை கோவை திருச்சி மதுரை விமான நிலையங்களுக்கு வருபவர்கள் இ பாஸ் முறையை பின்பற்ற வேண்டும் கோவிட் அறிகுறி இருந்தால் தனிமைப்படுத்தப்படுவர் பயணிகள் இரண்டு டோஸ் தடுப்பூசி செலுத்தி இருக்க வேண்டும் அல்லது மூன்று நாளுக்கு முன்னெடுத்த கோவிட் நெகட்டிவ் சான்றிதழை காட்ட வேண்டும் இந்த விதிமுறைகள் இன்றே அமலுக்கு வருகிறது தொற்று அதிகமானால் மேலும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் திருவேற்காடு கோயிலில் ரூபாய் முப்பது கோடி செலவில் திருப்பணி திருவேற்காடு கருமாரியம்மன் கோயிலில் இந்து சமய அறநிலை அமைச்சர் சேகர் பாபு சாமி தரிசனம் செய்தார் கோயில் வளாகத்தில் உள்ள கடைகள் பக்தர்கள் தங்கும் விடுதி ஆகிய இடங்களை ஆய்வு செய்தார் புத்தாண்டு அன்று கோயிலில் சாமி தரிசனம் செய்வது குறித்து ஆலோசனை நடத்தி முடிவு எடுக்கப்படும் என்றார் திருவேற்காவினுடைய உற்சவருக்கு செல்கின்ற சிமெண்ட் நாளான அந்த கட்டிடத்தையும் எடுத்துவிட்டு அதையும் முழுமையாக கல்லிலே வடிவமைக்க இருக்கின்றோம் இந்த திருக்கோயிலுக்கு சொந்தமான இடங்களிலே அமைந்திருக்கின்ற முடித்திருத்துகின்ற அந்த கூடத்தை நவீனப்படுத்த இருக்கின்றோம் அதேபோல் அன்னதான கூடத்திற்கு மேலும் ஒரு தளம் அன்னதானத்தை அன்னதான கூடத்தை கட்ட இருக்கின்றோம் அதேபோல் ஏற்கனவே இருக்கின்ற பக்தர்கள் தங்கும் விடுதியான பதினாறு தங்கு விடுதிகள் ஒரு புறம் இருக்கின்றது அதை முழுவதுமாக புனரமைக்க உத்தரவு பிறப்பித்திருக்கின்றோம் தரிசனத்திற்கு வருகின்ற பக்த கோடிகள் மன மகிழ்ச்சியோடு செல்லுகின்ற அளவிற்கு இந்த திருக்கோயிலை உருவாக்குவோம் அநேகமாக ஜனவரி மாதத்திலே தை மாதத்திலே இந்த திருக்கோயிலுடைய திருப்பணிக்கு தோக்க விழாவை அடிக்கல் நாட்டு விழாவை துவங்க இருக்கின்றோம் கேம் வேட்டை மோசடியில் பத்து கோடி ரூபாய் ஆட்டை கள்ளக்குறிச்சியைச் சேர்ந்த ஆனந்த அரசு ஆன்லைன் கேமில் லட்சக்கணக்கில் பணம் இழந்ததாக மாவட்ட சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இதில் சென்னையை சேர்ந்தவர்களுக்கு தொடர்பு இருப்பது தெரிந்தது வழக்கை சென்னை சைபர் கிரைம் போலீசார் விசாரித்து வந்தனர் ஐடி கம்பெனியில் பணிபுரிந்த சசிகுமார் சாய்குமார் ராஜ்குமார் ராஜேஷ்குமார் முகமது ஆசிஃபை கைது செய்தனர் அவர்களிடம் விசாரணை நடத்தியபோது மோசடி நடத்திய விவரம் தெரிந்தது ரஷ்யாவில் இயங்கும் எக்ஸ் வகை ஆன்லைன் சூதாட்ட விளையாட்டை பற்றி ஐந்து பேரும் தெரிந்து கொண்டனர் லாகின் ஐடி பாஸ்வேர்டை சொந்த பணத்தில் வாங்கினர் கேம் விளையாட விளையாட சுவாரஸ்யமாக இருந்தது கேம் நிறுவனத்தின் ஏஜென்ட்டுகளாக ஐந்து பேரும் மாறினர் அதன் வெப்சைட்டுகளை சோஷியல் மீடியாவில் போஸ்ட் செய்தனர் விளம்பரம் கொடுத்தனர் இதில் விளையாடி பல லட்சம் சம்பாதித்ததாக அவர்கள் குறிப்பிட்டதால் பலருக்கு ஆர்வம் வந்தது வலையில் விழுந்தவர்கள் ஆரம்பத்தில் விளையாடி வெற்றி பெறும்போது அவர்களின் வங்கிக் கணக்குக்கு குறிப்பிட்ட பணத்தை மோசடி கும்பல் அனுப்பியது பணம் வர ஆரம்பித்ததும் விளையாடுபவர்களுக்கு நம்பிக்கை வந்தது ஒரு கட்டத்தில் தோற்கும் போது அவர்களது வங்கிக் கணக்கிலிருந்து பணம் டெபிட் ஆனது இதுபோல் பலரை ஏமாற்றி பத்து கோடி ரூபாய் வரை ஆட்டை போட்டுள்ளனர் பணத்தை பிட்காயினில் இன்வெஸ்ட் செய்து ரஷ்ய நிறுவனத்துக்கு அனுப்பி வைத்தனர் லாபத்தை பகிர்ந்து கொள்வர் இப்படிதான் கடந்த ஒரு வருடமாக சிக்காமல் ஐந்து பேரும் மோசடி செய்து வந்துள்ளனர் வரி கட்டுவதை தவிர்க்க நண்பர்கள் உறவினர்களின் வங்கிக் கணக்கையும் பணம் பரிமாற்றத்திற்கு பயன்படுத்தியதும் தெரிந்தது ஷங்கர் நகர் மற்றும் அம்பத்தூரில் வீடெடுத்து தங்கி நாலு பேரும் ஜாலியாக இருந்து வந்துள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து இரண்டு லேப்டாப் முன்னூற்று நாற்பது மெமரி கார்டுகள் ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் பணம் இருபத்தி ஏழு டெபிட் கார்டுகள் மற்றும் ஒரு காரை போலீசார் பறிமுதல் செய்தனர் பல்வேறு மாநிலங்களில் இவர்களைப் போல் இடைத்தரகர்கள் செயல்படுவதும் விசாரணையில் தெரிந்தது பணத்தை விட்காயினாக மாற்ற உதவியவரையும் போலீசார் தேடி வருகின்றனர் கும்பலிடமும் தொடர்ந்து விசாரிக்கின்றனர் குறைந்து வரும் கோவிட் பாதிப்பு இந்தியாவில் மேலும் ஏழாயிரம் பேருக்கு தொற்று உறுதியானது அதிகபட்சமாக கேரளாவில் மூன்றாயிரத்து நான்கு பேர் பாதிக்கப்பட்டனர் நீண்ட நாட்களுக்கு பின் அங்கு பாதிப்பு ஐம்பது சதவீதத்துக்கு கீழ் பதிவாகி உள்ளது மொத்த பாதிப்பு மூன்று கோடியே நாற்பத்தி ஏழு லட்சமாக உள்ளது கேரளாவில் முன்னூற்று இருபது பேர் உட்பட மேலும் முன்னூற்று தொன்னூற்று ஒரு பேர் இறந்தனர் மொத்த பலி எண்ணிக்கை நான்கு புள்ளி ஏழு ஆறு லட்சமாக உள்ளது மேலும் ஏழாயிரம் பேர் டிஸ்சார்ஜ் ஆகினர் இதுவரை டிஸ்சார்ஜ் ஆனவர்கள் எண்ணிக்கை மூன்று கோடியே நாற்பத்தோரு லட்சமாக உள்ளது எண்பத்து ஆறாயிரம் பேர் சிகிச்சையில் உள்ளனர் சோதனைகள் கோட்டை விட்டது அரசு சென்னை சாலிகிராமத்தைச் சேர்ந்த நாற்பத்தி ஏழு வயது ஆண் நைஜீரியாவிலிருந்து தோகா வழியாக கடந்த பத்தாம் தேதி சென்னை வந்தார் அதிக பாதிப்பு இல்லாத நாட்டிலிருந்து வந்ததால் அவருக்கு விமான நிலையத்தில் பரிசோதனை செய்யவில்லை அப்பாவின் இறுதி சடங்கில் பங்கேற்றார் அதன்பின் கோவிட் அறிகுறிகள் இருந்ததால் பரிசோதனை செய்தார் பதினான்காம் தேதி பாதிப்பு உறுதியானது தொடர்பில் இருந்தவர்களை மாநகராட்சி ஊழியர்கள் பரிசோதனை செய்தனா் நைஜீரியாவில் இருந்து வந்த நபரின் மாதிரிகளை சென்னை மரபணு பகுப்பாய்வு ஆய்வகத்தில் பரிசோதனை செய்தபோது ஒமிக்ரான் பாதிப்பு இருப்பது தெரிந்தது ரிசல்ட்டை உறுதி செய்ய பெங்களூருவில் உள்ள தேசிய வைரலஜி நிறுவனத்துக்கு மாதிரிகள் அனுப்பப்பட்டன ஒமிக்ரான் உறுதி செய்யப்பட்டது அவருடன் தொடர்பில் இருந்த உத்தரவிடப்பட்டது கோவிட் பரிசோதனையும் ஒமிக்ரான் பாதிப்புள்ள நாடுகளில் இருந்து வருபவர்களுக்கு ஒமிக்ரான் டெஸ்ட் எடுக்கப்படுகிறது மற்ற நாடுகளில் இருந்து வருபவர்களுக்கு அறிகுறி இருந்தால் அல்லது தேவை ஏற்பட்டால் இரண்டு சதவீதம் பேருக்கு மட்டுமே சோதனை செய்யப்படுகிறது ஒமிக்ரான் பரவல் இல்லாத நாடுகளில் இருந்து வருபவர்கள் ஒமிக்ரான் பாதிப்புள்ள நாடுகளில் இருந்து வருபவர்களிடம் தொடர்பில் இருக்கும்போது தொற்று பரவ வாய்ப்புள்ளது ஆனால் தீவிர கண்காணிப்பு இல்லை இந்த விஷயத்தில் மத்திய மாநில அரசுகளுடன் சென்னை மாநகராட்சியும் கோட்டை விட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது ஒமிக்ரான் பாதித்த நபருடன் தொடர்பில் இருந்த ஐம்பத்தி இரண்டு பேர் தனிமைப்படுத்தப்படுவதற்கு முன் சென்னையில் பல்வேறு இடங்களில் சுற்றி வந்திருப்பர் அப்படி பல்வேறு பேருக்கு கோவிட் அல்லது ஒமிக்ரான் பரவியிருக்க வாய்ப்புள்ளது எனவே பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் கட்டாயம் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என சுகாதார நிபுணர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் தமிழகத்தில் ஐம்பதாயிரம் மையங்களில் பதினைந்தாவது மெகா தடுப்பூசி முகாம் நாளை நடக்கிறது எழுபத்தி ஐந்து லட்சம் தடுப்பூசி கையிருப்பில் உள்ளது இதுவரை ஒரு கோடி பேர் முதல் டோஸ் காலக்கெடு முடிந்தும் தொன்னூற்று மூன்று லட்சம் பேர் இரண்டாவது டோஸ் தடுப்பூசி செலுத்தாமல் உள்ளனர் சென்னையில் முகாம்களில் தடுப்பூசி போடப்படும் எட்டு லட்சத்து இருபத்தி ஆறாயிரம் பேர் இரண்டாவது டோஸ் தடுப்பூசி செலுத்தவில்லை இதுவரை சதவீதம் பேர் முதல் டோஸ் பேர் இரண்டாவது டோஸ் போட்டுள்ளனர் பள்ளியில் சுவர் இடிந்து மூன்று மாணவர்கள் இறப்பு திருநெல்வேலியில் அரசு உதவி பெறும் டவுன் சாப்டர் மேல்நிலைப் பள்ளி கழிவறை சுவர் இடிந்ததில் எட்டாம் வகுப்பு மாணவர்கள் மூன்று பேர் அதே இடத்தில் இறந்தனர் படுகாயமடைந்த மூன்று மாணவர்கள் பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டுள்ளனர் விபத்து குறித்து விசாரணை நடக்கிறது